அதாவது பாதிக்கப்பட்ட அத்தனை பேரை நான் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா லைஃப்பில் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தின தருணம். அப்போ இன்னும் இந்த சமூகத்துக்காக நாம் ஏதாவது மாற்றத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளணுங்கிற விதையை விதைச்ச இடம் அது. அதுக்கப்புறம் தான் மாறுவோம் மாற்றுவோங்கிற விதை இங்கே விழுந்து அதை இங்கே உருவாக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துச்சு. ஆரி மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நேர்மையா, முக்கியமான ஆரிட்டு சொல்லணும்னா நேர்மையா இருக்கும். இப்போ நான் கூட நான் நேர்மையா இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சூழ்நிலை புகழுக்காக ஒரு விஷயம் நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு எந்த ஒரு சமூக தொண்டாளர்களும் வந்து ரெண்டு விஷயத்துக்காக பண்ணுவாங்க, ஒன்று புகழுக்காக பண்ணுவாங்க, இல்லை பணத்துக்காக பண்ணுவாங்க, இல்லை மனநிறைவுக்காக பண்ணுவாங்க. நான் வந்து புகழுக்காகவும் மனநிறைவுக்காகவும் தான் பண்ணுறேன் என்னுடைய சமுதாய விஷயங்களாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு நேர்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் நான் நிறைய வாட்டி கேட்டேன், நீ இது இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கூட கேட்பேன். சவுந்தர் இதுதான் நம்ம நேர்மை என்றைக்குமே நம்மளுக்கான ஒரு பேரை பிடிக்கும்னு சொல்லுவார். ஸோ இங்கே இருக்கிறது காரணம் ஆரியோட நேர்மையும் ஆரியோட சமுதாயப்பற்றும். உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, நடிகர்கள் ஏன் சமுதாயத்தில் வந்து உள்ளே வர்றாங்க, அரசியல் வேலையை பண்ணுறாங்க, இல்லை சமூக வேலைகள் பண்ணுறாங்க, இவங்களுக்கு புகழுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் மட்டும்தான், நியாயமான ஒரு எழுத்துக்கள் தான் எங்களுக்கான பெரிய அங்கீகாரம், எங்களுக்கான பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் ஆரி கொடுங்க, இந்த மாதிரி ஆரி மாதிரி எல்லாருக்குமே கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்.